ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து அரிசி வைக்கிற இடம், அரிசி எப்படி எடுக்கணும், அரிசி எப்படி அளந்து போடணும் அப்படின்றத பார்ப்போமாங்க. அரிசி வைக்கிற இடம் எப்போவுமே வந்து கீழே தாங்க இருக்கணும். அடுப்புக்கு கீழே இல்லைனா அடுப்புக்கு பக்கத்தில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ அடுப்பாங்கறைக்கு பக்கத்தில் தாங்க வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிசியை உயரத்தில் வைப்பாங்க, ஏன்னா மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து கபோர்டெலாம் வைக்க ஆரம்பித்தோன்னா உயரத்தில் தூக்கி வச்சிடறாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. அரிசி வைக்கிறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க, அந்த இடத்த வந்து எப்போவுமே கீழே தான் வைக்கணும். அந்த மாதிரி இப்போ நான் அரிசி அளந்து போடுறேன் பாருங்கள், எப்போவுமே டம்ளரில் கப்பில் அந்த மாதிரி அளந்து போடக்கூடாது. இந்த மாதிரி ஆளாக்குன்னு சொல்லுவாங்க, அதில் தான் அளந்து போடணும், இல்லைனா மரக்கான்னு சொல்லுவாங்க, அதில் அளந்து போடலாம். இப்படி அரிசியை வந்து வலிய வலிய எடுத்து தாங்க போடணும். தலை தட்டியோ இல்லை குறையோ அப்படி போடக்கூடாது. இப்படி நம்ம போட்டோன்னா அது வந்து வீட்டுக்கு குறைவு ஏற்படுங்க, அதாவது கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரிசி அளந்து முடிச்சுட்டு அதில் ஒரு நாலு பருக்கு அரிசி எடுத்து அந்த கப்பில் போட்டு அந்த பாத்திரத்து உள்ளே தாங்க ஆளாக்கு இருக்கணும். தனியாக வைப்பாங்க சில பேர், ஆளாக்க கமத்தி வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, அது தவறான ஒரு பதிவுங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆளாக்க வந்து எப்போவுமே அரிசி பாத்திரத்தில் தான் வைக்கணும். அந்த மாதிரி அரிசி வந்து எதில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய அலுமினிய பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரம் இல்லைனா கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி கோணிப்பையில் கூட வைக்கலாம். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட எந்த இதுலேயும் வைக்கக்கூடாது, அது ஆரோக்கியம் குறைவு ஏற்படுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு பொருளுங்க. நம்ம சாப்பிட்றதோடு அந்த அரிசியில் முடிஞ்சிருதில்ல. அரிசி, புளி, இந்த மாதிரி கல்லுப்பு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்கெங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு நம்ம பயன்படுத்தினோன்னா நம்மளுக்கு கஷ்டன்றது ஒன்று வீட்டுக்கு வரவே வராதுங்க. நிறைய பேர் இதெல்லாம் தவறாக செய்கிறனால தான் வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையான வழி திறக்குங்க, நன்மையானதே நடக்கும். ஸோ நம்ம வந்து எந்தெந்த பொருள் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு நம்ம பயன்படுத்துகிறனால இத்தனை நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த அரிசி இப்போ எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி வந்து தலை குனிஞ்சு அரிசியை எடுக்க கற்றுக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க, சொல்லி கொடுங்க. ஸோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.